ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரயில்வே குரூப் டி, ரயில்வே ஏஎல்பி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகள்ல ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன்ல கேட்கப்படுற முக்கியமான கேள்விகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. டோட்டலா நம்ம பார்க்க போறது 5000 கொஸ்டின்ங்க. ஒவ்வொரு செட்லயும் 50 கொஸ்டின்ஸா நம்ம 100 தொகுப்புகளா பார்க்க போறோங்க. இந்த கொஸ்டின் செட்ல நம்ம கவர் பண்ண போற சப்ஜெக்ட் என்னென்ன அப்படின்னா பாலிட்டி, ஜியாகிரபி, ஹிஸ்டரி, ஜெனரல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ்ங்க. சரிங்க, இதெல்லாம் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி அருண் அகாடமி சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்குங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கரிபி ஹட்டோ எந்த 5-ஆண்டு திட்டத்துடன் தொடர்புடையது? தி கரிபி ஹட்டோ ஸ்லோகன் வாஸ் காயின்ட் டியூரிங் தி விச் 5-இயர் பிளான்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் முதல் 5-ஆண்டு திட்டம், ஃபர்ஸ்ட் 5-இயர் பிளான். செகண்ட் ஆப்ஷன் இரண்டாவது 5-ஆண்டு திட்டம், செகண்ட் 5-இயர் பிளான். தேர்ட் ஆப்ஷன் மூன்றாவது 5-ஆண்டு திட்டம், தேர்ட் 5-இயர் பிளான். ஃபோர்த் ஆப்ஷன் ஐந்தாவது 5-ஆண்டு திட்டம், ஃபிஃப்த் 5-இயர் பிளான். ஆன்சர் ஐந்தாவது 5-ஆண்டு திட்டம், ஃபிஃப்த் 5-இயர் பிளான். செகண்ட் கொஸ்டின், சிட்னியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சுடுதல் ஜூனியர் உலகக்கோப்பை போட்டியில் பெண்களுக்கான எந்த ஏர் ரைஃபிள் நிகழ்வில் இளவேனில் வாளறிவன் தங்கம் வென்றார்? Elavenil Valarivan has clinched gold in which women's air rifle event at 2018 Junior SSF World Cup in Sydney? First option 50 meter air rifle நிகழ்வு 50 meter air rifle event. Second option 25 meter air rifle நிகழ்வு 25 meter air rifle event. Third option 10 meter air rifle நிகழ்வு 10 meter air rifle event. Fourth option 20 meter air rifle நிகழ்வு 20 meter air rifle event. Answer 10 meter air rifle நிகழ்வு 10 meter air rifle event. Third question, இந்தியாவில் மிக அதிகமாக பயன்படுத்தப்படும் ஆற்றல் எது? The most important sources of energy in India is first option அணு ஆற்றல் nuclear energy, second option petrol, third option நிலக்கரி coal, fourth option நீர்மின் சக்தி hydroelectricity. Answer நிலக்கரி coal. மக்களவையின் முதல் சபாநாயகர் யார்? Who was the first speaker of Lok Sabha? First option Hegam Singh, second option G.S. Thilan, third option G.V. Maulangar, fourth option Iyengar. Answer G.V. Maulangar. Fifth question, முதல் கூட்டணி அரசாங்கம் மத்தியில் யார் தலைமையில் உருவானது? The first coalition government was headed at the center by first option Chandrasekhar, second option Vajpayee, third option VP Singh, fourth option Morarji Desai. Answer Morarji Desai. Sixth question, அடிப்படை உரிமையிலிருந்து பின்வருவனவற்றுள் எது நீக்கப்பட்டது? Which of the following has been dropped from the list of fundamental rights? First option சுதந்திர உரிமை right to freedom, second option சமத்துவ உரிமை right to equality, third option சொத்துரிமை right to property, fourth option எதுவுமில்லை none of these. Answer சொத்துரிமை right to property. Seventh question, கோல்ட் கோஸ்டில் நடைபெற்ற நிகழ்லாண்டின் காமன்வெல்த் போட்டிகளின் தொடக்க விழாவில் இந்தியா சார்பில் தேசிய கொடியை ஏந்திச் சென்றவர் யார்? Which Indian sports person has been named the flag bearer of the Indian contingent for the opening ceremony of the 2018 Commonwealth Games in Gold Coast? First option Chinnaswamy Muneeppa, second option Suprada Bal, third option Suranjot Singh, fourth option P. V. Sindhu. Answer P. V. Sindhu. எய்த் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு எவ்வகை குடியுரிமையை வழங்குகிறது? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒற்றை குடியுரிமை சிங்கிள் சிட்டிசன்ஷிப், செகண்ட் ஆப்ஷன் இரட்டை குடியுரிமை டபுள் சிட்டிசன்ஷிப், தேர்ட் ஆப்ஷன் பல்வகை குடியுரிமை மல்டிபிள் சிட்டிசன்ஷிப், ஃபோர்த் ஆப்ஷன் எதுவும் இல்லை நன் ஆஃப் தீஸ். ஆன்சர் ஒற்றை குடியுரிமை சிங்கிள் சிட்டிசன்ஷிப். நைன்த் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு எத்தனை பட்டியல்களை கொண்டுள்ளது? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கண்டெயின்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒரு பட்டியல் ஒன் லிஸ்ட், செகண்ட் ஆப்ஷன் 2 பட்டியல் 2 லிஸ்ட், தேர்ட் ஆப்ஷன் 3 பட்டியல் 3 லிஸ்ட், ஃபோர்த் ஆப்ஷன் 4 பட்டியல் 4 லிஸ்ட். ஆன்சர் 3 பட்டியல் 3 லிஸ்ட். இதில் வந்து அந்த 3 பட்டியல்கள் என்னென்னு பார்த்தோம்னா மாநில பட்டியல் 1, மத்திய பட்டியல் 1, இன்னொன்று பொதுப்பட்டியல். டென்த் கொஸ்டின், டெல்லி சுல்தான் வம்சத்தை காலவரிசைப்படுத்துக. அரேஞ்ச் தி டெல்லி சுல்தான்ஸ் குரோனாலஜிக்கலி. ஏ மாம்லுக் வம்சம், மாம்லுக் டைனஸ்டி. பி துக்ளக் வம்சம், துக்ளக் டைனஸ்டி. சி கில்ஜி வம்சம், கில்ஜி டைனஸ்டி. டி லோடி வம்சம், லோடி டைனஸ்டி. இ சைது வம்சம், சைது டைனஸ்டி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ABCDE, செகண்ட் ஆப்ஷன் ACBDE, தேர்ட் ஆப்ஷன் ACBED, ஃபோர்த் ஆப்ஷன் ABCED. ஆன்சர் ACBED. சூரியனில் அதிகமுள்ள வாயு எது? Which of the following gases is predominant in the sun? First option helium, second option hydrogen, third option nitrogen, fourth option carbon dioxide. இதில் பார்த்தனா சூரியனுக்கு உள்ள எந்த கேஸ் அதிகமாக இருக்குன்னு எடுத்தோம்னா ஹைட்ரஜன் தான் ஜாஸ்தியாக இருக்கு. அதே வந்து நம்மளோட ஸ்பேஸ்ல வந்து பார்த்தோம்னா ஹீலியம் கேஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம பூமியோட வளிமண்டலத்தில் நைட்ரஜன் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. டுவெல்த் கொஸ்டின், இதுவரையில் தனிநபர் வருமானம் அதிகமாக உள்ள மாநிலம் எது? பெர் கேபிட்டா இன்கம் ஹாஸ் பீன் தி ஹையஸ்ட் சோ ஃபார் இன் விச் ஸ்டேட்? First option Goa, second option Maharashtra, third option Tamil Nadu, fourth option Merku Vangalam, West Bengal. Answer Goa. 13th question, தென்னரை கோளத்தில் எப்போது அதிக வெப்பம் நிலவும்? Summer salt ice in the southern hemisphere occurs on first option December 22, second option September 23, third option March 21, fourth option June 21. Answer December 22. இதே வந்து வட அரைக்கோளத்துல எப்போ அதிக வெப்பம்? ஜூன் 21 வந்து அதிக வெப்பம் வந்து நிலவும். மார்ச் 21 அப்புறம் செப்டம்பர் 23 இந்த ரெண்டு டேட்டுமே பார்த்தோம்னா நமக்கு சம இரவு பகலா அமையும். 14th கொஸ்டின், டில்லி சுல்தானியத்தில் எந்த அடிமை வம்ச சுல்தான் தலைநகரை லாகூரிலிருந்து டில்லிக்கு மாற்றினார்? Who among the sultans of slave dynasty transferred the capital of Delhi sultans from Lahore to Delhi? First option Qutbuddin Aipak, second option Rasia Begum, third option Iltutmish, fourth option Ghiyasuddin Balban. Answer Iltutmish. 15th question, இரவு பகல் ஏற்பட காரணம் என்ன? Days and nights are caused by first option புவியின் தற்சுழற்சி, ரொட்டேஷன் ஆஃப் எர்த், செகண்ட் ஆப்ஷன் பூமி சூரியனை சுற்றுவதால், ரெவல்யூஷன் ஆஃப் எர்த், தேர்ட் ஆப்ஷன் பூமி சாய்வாக சுற்றுவதால், இன்க்ளினேஷன் ஆஃப் எர்த், ஃபோர்த் ஆப்ஷன் அனைத்தும், ஆல் ஆஃப் த எபோவ். ஆன்சர் புவியின் தற்சுழற்சி, ரொட்டேஷன் ஆஃப் எர்த். பூமி தன்னைத்தானே சுத்திக்கிறதுனால தான் நமக்கு இரவு பகல் வந்து ஏற்படுது. அதே வந்து நம்ம பூமி 23 டிகிரி சாய்வா சூரியனை சுத்துறதுனால நமக்கு பருவகால மாற்றங்கள் வந்து ஏற்படுது. 16th கொஸ்டின், சிட்னியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சுடுதல் ஜூனியர் உலகக்கோப்பை போட்டியில் பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் தனிநபர் நிகழ்வில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? Which Indian shooter has bagged gold in the women's 10 meter air pistol individual event at the 2018 ISSF Junior World Cup in Sydney? First option Magima Agarwal, second option Manu Packer, third option Juna Kita, fourth option Elavenil Valarivan. Answer Manu Packer. 17th question, எந்த இடம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 22 அன்று அதிக பகலையும் குறைந்த இரவையும் கொண்டிருக்கும்? The place which has the longest day and the shortest night on 22nd December is first option Chennai, second option Moscow, third option Madrid, fourth option Melbourne. Answer Melbourne. 18th question, செங்கிஸ்கானின் மத்திய ஆசிய படையெடுப்பினை இந்தியாவை நோக்கி இல்லாமல் தடுத்த அரசர் யார்? Who was the ruler to avoid Genghis Khan's invasion India from Central Asia? First option Balban, second option Iltutmish, third option Rajaraja, fourth option Akbar. Answer Iltutmish. 19th question. பாராளுமன்றத்தின் இரண்டு கூட்டங்களுக்கு இடைப்பட்ட அதிகபட்ச கால அளவு எவ்வளவு? What is the maximum time gap permissible between two sessions of the parliament? First option 3 மாதங்கள் 3 months, second option 6 மாதங்கள் 6 months, third option 9 மாதங்கள் 9 months, fourth option 1 வருடம் 1 year. Answer 6 மாதங்கள் 6 months. 20th question. சரியான கூற்றை தேர்க. Choose the correct statement. Statement 1. டெல்லியில் குதுப்மினாரை கட்டி முடித்தவர் இல்துமிஷ் ஆவார். இல்துமிஷ் completed the construction of குதுப்மினார் in Delhi. Statement 2. டெல்லியில் குதுப்மினாரை கட்டி முடித்தவர் குத்புதீன் ஐபக் ஆவார். குத்புதீன் ஐபக் completed the construction of குதுப்மினார் in Delhi. First option 1 மட்டும் சரி, 1 only correct. Second option 2 மட்டும் சரி, 2 only correct. Third option 2ம் சரி, both are correct. Fourth option எதுவும் இல்லை, none of these. Answer 1 மட்டும் சரி. 21st question. என்று பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவு மிக குறைவாக அமையும்? The earth is at the least distance from the sun on. First option December 22. Second option January 3, third option July 4, fourth option June 21. Answer January 3. 22nd question. இந்தியாவில் அமீர் தைமூர் படையெடுத்த ஆண்டு எது? When did அமீர் தைமூர் invaded India? First option 1526, second option 1396, third option 1398. Fourth option 1206. Answer 1398. 23rd question. ஆஸ்திரேலியாவில் குறைந்த பகல் எப்போது ஏற்படும்? The shortest day in Australia will be on. First option June 21, second option December 22, third option September 23, fourth option March 24. Answer June 21. 24th question. பொறுத்துக. Match the following. பட்டியல் 1. List 1. அலாய் தர்வாசா, புலான் தர்வாசா, துக்லகாபாத், கோட்லா கோட்டை. பட்டியல் 2. List 2. ஃபிரோஸ் துக்லக், கியாசுதீன் துக்லக், அக்பர், அலாவுதீன் கில்ஜி. First option 4321, second option 3421, third option 4312, fourth option 3412. Answer 4321. 25th question. நிலநடுக்கோட்டில் 1 டிகிரி தீர்க்கக்கோடு என்பது எவ்வளவு தொலைவிற்கு சமம்? 1 degree of longitude on the equator is equal to a distance of first option 34.5 மைல் 34.5 miles, second option 50 மைல் 50 miles, third option 60 மைல் 60 miles, fourth option 69 மைல் 69 miles. Answer 69 மைல் 69 miles. 26th question. பூமியானது தன் பாதியில் எவ்வாறு சுற்றும்? The earth rotates around its axis from first option வடக்கு to தெற்காக north to south, second option தெற்கு to வடக்காக south to north, third option கிழக்கு to மேற்காக east to west, fourth option மேற்கிலிருந்து கிழக்காக west to east. Answer மேற்கிலிருந்து கிழக்காக west to east. 27th question. கீழ் உள்ளவர்களுள் தக்கான படையெடுப்புக்கு அலாவுதீன் கில்ஜியால் அனுப்பப்பட்டவர் யார்? Who among the following was sent by Alauddin Khilji to carry out Deccan expedition? First option Bairam Khan, second option Malik Kafur, third option Kublai Khan, fourth option எதுவும் இல்லை, none of these. Answer Malik Kafur. 28th question, வாயுக்களின் சமன்பாடு. For the isothermal process, ideal gas equation is expressed as first option PV is equal to RT, second option P by V equal to RT, third option PV equal to RT power Y, fourth option P power XY equal to RT. Answer PV equal to RT. 29th question, டெல்லி சுல்தானியர்களின் கடைசி சுல்தான் யார்? Who was the last Sultan of Delhi Sultan? First option Muhammad bin Tuglak, second option Feroz Tuglak, third option Ibrahim Lodi, fourth option Daulat Khan Lodi. Answer Ibrahim Lodi. 30th question, பத்திரிகை துறைக்கான 2017ஆம் ஆண்டின் ஜி கே ரெட்டி நினைவு தேசிய விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? Who has been conferred with the 2017 G. K. Reddy Memorial National Award for Journalism? First option K.K. Kathyal, second option G. Sadish Reddy, third option T. Subrami Reddy, fourth option Karan Dabar. Answer Karan Dabar. 31st question, தாக் எனப்படும் குதிரைகளுக்கு சூடு போடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? Who introduced the system of DAC, a system of branding horses? First option Alauddin Khilji, second option Muhammad bin Tuglak, third option Akbar, fourth option Sher Shah. Answer Alauddin Khilji. 32nd question, ஒளி வெற்று இடத்தில் பரவும் திசைவேகம் என்ன? The velocity of light in vacuum is first option 9 × 10⁴ meter per second, second option 3 × 10⁴ meter per second, third option 3 × 10⁸ meter per second, fourth option 2 × 10⁴ meter per second. Answer 3 × 10⁸ meter per second. அதாவது வேகம்ல வந்து லைட் மட்டும்தான் 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட்ல வந்து பரவும். சவுண்ட் வேவ்ஸ் வந்து வேகம் அதாவது வெற்றிடத்துல பரவாது. 33rd question, சரியான கூற்றை தேர்க. Choose the correct statement. First one, ஜிஷியா என்பது முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் புனித யாத்திரை செய்வதற்காக டெல்லி சுல்தானர்களால் பெறப்படும் வரி ஆகும். ஜிஷியா was the tax collected by the Delhi Sultanate on non-Muslim going for pilgrimage. Statement 2, சாரங்கி என்ற இசைக்கருவியை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் டெல்லி சுல்தானியர்கள். Musical instruments like sarangi was introduced during the Delhi Sultanate's regime. Third option, Takkavi என்ற வேளாண் கடன் முகமது பின் துக்ளக்கால் அறிமுகப்படுத்தப்பட்டது. Takkavi was the agriculture loans issued by முகமது பின் துக்ளக். Fourth option, statement 2 கூற்று 2 மற்றும் 3 இரண்டுமே சரி. Both 2 and 3 are correct. Answer கூற்று 2 மற்றும் 3 இரண்டுமே சரி. Both 2 and 3 are correct. 34th question, விண்வெளி தர லித்தியம் அயன் மின்கலங்களை உற்பத்தி செய்வதற்காக ISRO எந்த பொதுத்துறை நிறுவனத்துடன் கூடி இணைந்துள்ளது? ISRO has tied up with which public sector undertaking company for the production of space grade lithium ion cells? First option NTPC, second option BELL, third option SAIL, fourth option GAIL. Answer BELL. 35th question, திவானி அர்ஸ் என்ற துறையை உண்டாக்கியவர் யார்? Who among the following established the department திவானி ஐ அர்ஸ்? First option கியாசுதீன் துக்ளக், second option கியாசுதீன் பால்பன், third option அலாவுதீன் கில்ஜி, fourth option ரோஸ் துக்ளக். Answer கியாசுதீன் பால்பன். 36th question, சாதாரணமாக மனித உடலின் வெப்பநிலை என்ன? The temperature of the body of a healthy man is first option 36.9 degree Celsius, second option 37 degree Fahrenheit, third option 98.4 degree Celsius, fourth option 98.4 Kelvin. Answer 36.9 degree Celsius. 37th question, ஒரு நானோமீட்டர் என்பது a nanometer is equal to first option 10⁻⁶ meter, Second option 10⁻-9 meter. Third option 10⁻6 meter. Fourth option 10⁻9 meter. Answer 10⁻-9 meter. 38th question. நிகலாண்டின் ஆசிய வில்லியர்ஸ் சாம்பியன்ஷிப்பை வென்ற இந்திய வீரர் யார்? Which Indian sports person has won the 2018 Asian Builders Championships? First option Subhas Agarwal, second option Manan Chandra, third option Pankaj Advani, fourth option Kit Sethi. Answer Pankaj Advani. 39th question. முதலாம் பானிபட் போரில் பாபர் யாரை தோற்கடித்தார்? Who was defeated by Babur in first battle of Panipat? First option Taulat Khan Lodi, second option Ibrahim Lodi, third option Muhammad Lodi, fourth option Chikandar Lodi. Answer Ibrahim Lodi. 40th question. கதிர்வீச்சு சிகிச்சையில் பயன்படும் கோபால்ட்-60 வெளிப்படுத்தும் கதிர்வீச்சு என்ன? Cobalt-60 is commonly used in radiation therapy because it emits first option alpha kadrigal, second option beta kadrigal, third option gamma kadrigal, fourth option X kadrigal. Answer gamma kadrigal, gamma rays. 41st question. NADP in virivakam ariga. Expand NADP. First option nicotinamide dinucleotide phosphate. Second option nicotinamide aldrin dinucleotide phosphate. Third option nicotinamide adenine diphosphate. Fourth option nicotinamide adenine dinucleotide phosphate. Answer nicotinamide adenine dinucleotide phosphate. 42nd question. இவர்களுள் குரோமோசோம் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யார்? Who among the following introduced the term chromosome? First option Fridges, second option Voltaire, third option Watson, fourth option Sweden. Answer Voltaire. 43rd question. Mitosis-in telophase-il nadakkum nigalvu yadu? Which of the following happens in the telophase of mitosis? First option cell-in nadupagudiyil chromosomes adikkollum. Chromosomes get arranged in the middle of the cell. Second option chromosomes-களின் இழைகள் தெளிவாகும். Chromosomes fiber become clear. Third option chromosomes-கள் எதிரெதிர் துருவத்தில் ஒருங்கிணைந்து குழந்தை கருவை உருவாக்கும். Chromosomes aggregate at opposite poles to form daughter nuclei. Fourth option nucleus-in ஒரே மறைதல். Nuclei develop disappears. Answer chromosomes-கள் எதிரெதிர் துருவத்தில் ஒருங்கிணைந்து குழந்தை கருவை உருவாக்கும். Chromosomes aggregate at opposite poles to form daughter nuclei. 44th question. மிக உயரத்திலிருந்து ஒரு கல்லை கீழே தூக்கி எறிந்தால் அது தரைக்கு வர 5 வினாடிகள் ஆகும். ஆகையால் அந்த கட்டிடத்தின் உயரம் எவ்வளவு? A stone dropped from the top of a building hits the ground after 5 seconds. What is the height of the building? First option 25 meter, second option 50 meter, third option 125 meter, fourth option 250 meter. Answer 125 meter. 45th question. சரியான கூற்றை தேர்க. Identify the correct statement. கூற்று 1. Metaphase 1-இல் சென்ட்ரோமியர்கள் பிரிதலில் ஈடுபடாது. During metaphase 1, the centromeres do not divide. கூற்று 2. குரோமோசோம்களின் குறுக்கேற்றத்திலிருந்து ஒருங்கிணைந்த அல்லீல்களின் மீள்சேர்க்கை ஏற்படும். Crossing over of chromosomes result in recombination of linked alleles. First option 1 மட்டும் சரி, 1 only correct. Second option 2 மட்டும் சரி, 2 only correct. Third option இரண்டும் சரி, both are correct. Fourth option எதுவும் இல்லை, none of these. Answer இரண்டும் சரி, both are correct. 46th question. பலாபலத்தை மாநிலத்தின் பழமாக அறிவித்துள்ள மாநில அரசு எது? Which state government has declared jackfruit as official fruit of the state? First option தமிழ்நாடு, second option கேரளா, third option திரிபுரா, fourth option நாகாலாந்து. Answer Kerala. 47th question. இந்தியாவில் அரசியல் அதிகாரம் என்பது எது அல்லது யார்? What is the chief source of political power in India? First option மக்கள், P. people. Second option அரசியல் அமைப்பு கான்ஸ்டியூஷன். தேர்ட் ஆப்ஷன் பாராளுமன்றம் பார்லிமெண்ட். ஃபோர்த் ஆப்ஷன் பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றம் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஆன்சர் மக்கள் people. 48th question நியூசிலாந்தின் ஏபல் பரிசை வென்றுள்ள ராபர்ட் லாங்லாண்ட்ஸ் எந்த நாட்டவர் ஆவார்? Robert Langlands, who has won the 2018 Nobel Prize, is belong to which country? First option Canada, second option America, third option Brazil, fourth option Australia. Answer Canada. 49th question நியூசிலாந்தின் உலக காசநோய் தினத்துக்கான கருப்பொருள் என்ன? What is the theme of the 2018 World Tuberculosis Day? First option காசநோயை ஒழிக்க தலைவர்கள் தேவை. Wanted leaders for a TB free world. Second option காசநோயை ஒழிக்க தயாராக இரு. Gear up to NTB. Third option காசநோயை எதிர்த்து போரிடல். Transforming the fight. Fourth option நான் காசநோயை நிறுத்துகிறேன். I am stopping BP. Answer காசநோயை ஒழிக்க தலைவர்கள் தேவை. Wanted leaders for a TB free world. 50th question 105வது இந்திய அறிவியல் மாநாட்டில் சிறப்பாக தகவல் தரும் அரங்கு என்ற விருதை பெற்றுள்ள இந்திய அமைப்பு எது? Which Indian organization has won the most informative pavilion award at the 105th Indian Science Congress? First option ISRO, second option DRDO, third option BRC, fourth option VSSC. Answer DRDO. சரிங்க. இது வரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதே போல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இத பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம அருண் அகாடமி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.